ஏழு குணம். அந்த ஏழு கூட்டத்தாரில் ஒருவன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், தன்னுடைய இளம் வயதில் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாத்திற்காக இபாதத்தில் அவன் கழித்தான். அந்த ஒரு இளைஞனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசியுடைய நிழலை கொடுப்பான். வயசானதுக்கு பிறகு எல்லாம் பள்ளிவாசலுக்கு தான் போக போவான். பேசுறதுக்கு நேரம் இல்லை, பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை, வீட்டில் டைம் பாஸ் ஆகலை, ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்கணும். சரி, பள்ளிவாசலில் போவாங்க, யார் வருதோ அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வயசானதுக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்கு போவான்னு சொல்லி நிறைய பேர் இன்றும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று எந்த ஒரு கேரண்டியும் நமக்கு இல்லை.